வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நாம் தூங்கத்தில் கனவு காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலனும் உண்டு. ஒரு சிலர் கனவுகள் என்பது நினைவுகளின் கற்பனை வடிவம் என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் மனிதரின் ஆழ்மனதில் இருக்கும் நினைவுகளே கனவுகள் என்றும் சொல்வார்கள். கனவுகள் பெரும்பாலும் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போதே வரும். நாம் காணும் எல்லா கனவுகளும் பலிப்பது இல்லை. அதற்கு மாறாக சில கனவுகள் வந்து மறைந்தும் விடும். ஒரு சில கனவுகளை நம்மால் நினைவில் கொள்ளவும் முடியாது, உடனடியாகவே அதுவும் மறந்துவிடும். இன்னும் சில கனவுகள் பசுமர்த்தானி போல் நம் மனதில் ஆழமாக பதிந்துவிடும். நாம் காணும் கனவுகளின் நேரத்தை பொறுத்து அதன் பயணங்களும் மாறுபடும். சிலருக்கு எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள் அது தொடர்பான விஷயங்கள் அவர்களுக்கு கனவுகள் மூலம் முன்னதாகவே காட்டிவிடும். கனவின் பலன்கள் நிறையவும் உண்டு. அதில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், அமானுஷ்யங்கள் என பல வகையான கனவுகள் நமக்கு வந்து போகிறது. அந்த கனவின் அர்த்தமும் தெரியாமலும் நாம் தவிர்ப்போம். தினமும் நாம் காணும் ஏராளமான கனவுகளில் குழந்தைகளை பற்றிய கனவும் ஒன்று. இப்படி குழந்தைகளை பற்றிய கனவுகளின் அர்த்தங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. நிறைமாத கர்ப்பிணியின் வயிற்றில் குழந்தை துள்ளுவது போல் கனவு கண்டால் புதிய வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும். உடல்நிலை சரியில்லாத குழந்தையை கனவில் கண்டால் உடல்நலம் சார்ந்த செயல்பாடுகளை சற்று கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். குழந்தையை கூட்டத்தில் தவறவிட்டது போல கனவு கண்டால் குழந்தையின் செயல்பாடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் குழந்தையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். குழந்தைக்கு அம்மை போட்டது போல கனவு கண்டால் உங்களுக்கு சுப செய்திகள் நடைபெறும். குழந்தை பிறந்து இறப்பது போல் கனவு கண்டால் கிடைக்கும் வாய்ப்புகளில் மாற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும். குழந்தை பிறப்பது போல கனவு கண்டால் நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் பணி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அமையும். பிரசவத்தில் இரண்டு குழந்தைகள் பிறப்பது போல் கனவு கண்டால் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் என்பதை குறிக்கும். பிறந்த குழந்தையை நீங்கள் கனவில் கண்டால் மிகவும் நல்லது. இதனால் உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். நீங்கள் நினைத்த காரியமும் நிறைவேறும். கை குழந்தையை கனவில் கண்டால் சுப செயல்களால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். சிறிய குழந்தையை உங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு இருக்கும் நோய்கள் அனைத்தும் விலகும். குழந்தைகள் இறப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் ஒரு சில ஆபத்துகளை குறிக்கும். இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தையை தூக்கி கொண்டு செல்வது போல் கனவு கண்டால் உங்களுக்கு தொழிலில் விருத்தி உண்டாகும். பிரசவ பெண் வயிற்றில் குழந்தை இருப்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை உண்டாகும் என்பதை குறிக்கும். குழந்தை ஊஞ்சல் ஆடுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவதாக அர்த்தம். பெண் குழந்தை பிறப்பது போல கனவு கண்டால் நீங்கள் மிகவும் உயர்ந்த இடத்தில் செல்வாப்புவீர்கள் என்ற அர்த்தம். ஆண் குழந்தை பிறப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். குழந்தை உங்களுக்கு மலர் கொத்து கொடுப்பது போல கனவு கண்டால் உங்களுடைய காதல் எந்த தொந்தரவும் இல்லாமல் திருமணத்தில் முடியும். குழந்தை அழுது கொண்டிருப்பதைப் போல கனவு கண்டால் திட்டமிட்டு கொண்டிருக்கும் விஷயங்களில் ஏதோ குழப்பங்கள் ஏற்பட போகிறது என்ற அர்த்தம். மேலும் உங்களுக்கு உடல்நல குறைவும் ஏற்படும். குழந்தை ஒன்று உடலில் மண்ணும் அழுக்கும் படிந்து இருப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் நன்றாக பயன்படுத்தாமல் காலம் தாழ்த்தி விடுகிறீர்கள் என்று அர்த்தம். குழந்தையை அதன் தாய் குளிப்பாட்டுவது போல கனவு கண்டால் நீங்கள் இதுவரை கொடுத்து வராமல் இருந்த பணங்கள் எல்லாமே வசூலாகும். தொட்டிலில் குழந்தை உறங்குவது போல கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக திருப்தியுடன் இருக்கும். குழந்தை ஒன்று அழகாக சிரித்து கொண்டிருப்பதைப் போல் கனவு கண்டால் பண வரவு உங்களுக்கு அதிகரித்து செல்வம் பெருகிக் கொண்டே செல்லும். அழகான பெண் குழந்தையை உங்கள் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் எல்லையில்லா சந்தோஷம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். குழந்தையை கைகளில் வைத்திருப்பது போல கனவு கண்டால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிக்காக கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும். வெற்றி பாதைக்கு முன்னேறி செல்வது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் என்று அர்த்தம். குழந்தைக்கு உணவு கொடுப்பது போல கனவு கண்டால் பண விஷயங்களில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட போகிறது என்றது. இதனால் கையில் இருக்கும் பணமும் வேகமாக செலவாகும் என்று அர்த்தம். குழந்தையை அடிப்பது போல கனவு கண்டால் நீங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்று அர்த்தம். அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று அர்த்தம். குண்டான ஒரு குழந்தையை உங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகப் போகிறது என்று அர்த்தம். உங்கள் கனவில் பல குழந்தைகளை கண்டால் தேவையில்லாமல் கவலை கொள்ளப் போகிறீர்கள் என்று அர்த்தம். இதனால் உங்களுக்கு வீண் சண்டைகளும் ஏற்படும். குழந்தைகள் விளையாடுவதைப் போல கனவு கண்டால் நீங்கள் நிம்மதி இல்லாமல் பலவித பிரச்சனைகள் சிக்கி தவிக்கிறீர்கள் என்று அர்த்தம். குழந்தைகள் எதிர்த்து பேசுவதைப் போல கனவு கண்டால் உங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம். குழந்தையை கிணற்றில் போடுவது போலவும் பிறகு அதனை தூக்குவது போலவும் கனவு கண்டால் நடந்து முடிந்த செயலை எண்ணி கவலைப்படுவதை உணர்த்துகிறது. முடிந்த செயலை எண்ணாமல் நடக்கும்போது எண்ணி காலதாமதமும் அலட்சியமும் இன்றி செயல்படவும். குழந்தை கிணற்றில் விழுவது போல் கனவு கண்டால் கிடைப்பும் வாய்ப்புகளை தவிர்க்கும் பொழுது சற்று சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். குழந்தை தொட்டியில் விழுவது போல கனவு கண்டால் புதிய வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும்.
குழந்தை தொட்டிலில் ஏறுவது போல் கனவு கண்டால் புதிய முயற்சிகள் கைகூடும். எதிர்பார்த்த இடத்தில் உதவியும் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். குழந்தை நடப்பது போல் கனவு கண்டால் எதிர்பார்த்த சுபச்செய்திகள் சாதகமாகும். உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதலும் உண்டாகும். குழந்தை தொலைந்து போவது போல கனவு கண்டால் வரவுக்கு மீறிய செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும். குழந்தைக்கு பால் கொடுப்பது போல கனவு கண்டால் தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். குழந்தையை கையில் வைத்திருப்பது போல கனவு கண்டால் முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். வீட்டிற்குள் குழந்தை வருவது போல கனவு கண்டால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குழந்தைக்கு அடிபட்டு இரத்தம் வருவது போல கனவு கண்டால் புதிய வாய்ப்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். குழந்தையை பெற்றெடுப்பது போல கனவு கண்டால் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வு உண்டாகும். இறந்த குழந்தை உயிரோடு இருப்பது போல் கனவு கண்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் கிடைக்கும். குழந்தை பள்ளத்தில் விழுந்து அடிபட்டது போல் கனவு கண்டால் எதிர்பார்த்த பணிகள் முடிவதில் சில தடங்கல்கள் ஏற்படும். கையில் இருந்த குழந்தை தவறுவது போல கனவு கண்டால் வாய்ப்புகளில் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். குழந்தை மரத்தில் இருந்து கீழே விழுவது போல் கனவு கண்டால் செய்யும் முயற்சிகளில் கவனம் வேண்டும். குழந்தை தண்ணீரில் விழுவது போல் கனவு கண்டால் கிடைக்கும் வாய்ப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளை நீங்கள் தத்தெடுப்பது போல் கனவு கண்டால் புதிய வாய்ப்புகளின் மூலம் சுபிச்சம் உண்டாகும்.